ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு லெசன்ல சம் டெய்லி யூசேஜ் ஃப்ரேசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லுக் அட் மீ அண்ட் டாக். அப்படின்னா என்னை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ சின்ன குழந்தைங்களாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா கீழே குமிஞ்சிட்டு ஐ கான்டாக்ட் இல்லாமல் அந்த மாதிரி பேசுவாங்க. என்னை பார்த்து பேசு அப்படின்னு சொல்றதுக்கு லுக் அட் மீ அண்ட் டாக். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐ பைட் மை டங்க். அப்படின்னா நாக்கு கடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எப்பயாவது நம்ம அந்த மாதிரி செய்யும் போது நாக்கு கடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ பைட் மை டங்க். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் யூ ஸ்டாப்ட் மை ஃபுட். ஓகே, அப்படின்னா என்னன்னா நீங்க என் காலை மிதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்படி சொல்றதுக்கு யூ ஸ்டாப்ட் மை ஃபுட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஐ ஹாவ் டிங்க்லிங் சென்சேஷன் இன் மை டீத். ஓகே, டிங்க்லிங் சென்சேஷன்னா எனக்கு பல்லு கூச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்படி சொல்றதுக்கு மை டீத் ஆர் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஐ ஹாவ் டிங்க்லிங் சென்சேஷன் இன் மை டீத். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் ஹி மேட் மீ ஸ்டம்பிள். அப்படின்னா அவன் என்னை தடுக்கி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ சின்ன பசங்களாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டு என்னை தடுக்கி விட்டுட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி சொல்றதுக்கு ஹி மேட் மீ ஸ்டம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இப்போ சின்ன பசங்களாம் ஃபிஷ் சாப்பிடும்போது சொல்லுவோம் இல்லையா, பார்த்து சாப்பிட்டு மீன் முள்ளு குத்திரும் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்படி சொல்றதுக்கு ஈட் கேர்ஃபுல்லி, ஃபிஷ் போன்ஸ் வில் பிரிக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் Why do you waste things? அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ ஏன் வந்து திங்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ற, ஏன் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ற அப்படின்னு சின்ன பசங்கள்ட்ட கேட்கறதுக்கு Why do you waste things? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஐ ஃபீல் ஸ்னீசி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்னீசி அப்படின்னா தும்மல். இப்போ ரொம்ப எனக்கு தும்மலா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஃபீல் ஸ்னீசி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நகத்தை கடிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சின்ன பசங்கள்ட்ட, அப்படி சொல்றதுக்கு டோன்ட் பைட் யுவர் நெயில்ஸ். ஓகே, டோன்ட் பைட் யுவர் நெயில்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் சஃபகேட்டிங் அப்படின்னா மூச்சு முற்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம்ல. இப்போ ரொம்ப காத்தே இல்லாமல் அடைச்சிருக்கு அந்த மாதிரி பிளேஸ்ல இருக்கும்போது மூச்சு முற்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் சஃபகேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் டாக் ரபிஷ். டோன்ட் டாக் ரபிஷ்னா உளராதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏதாவது ஒரு மாதிரி பேசினாங்கன்னா அந்த மாதிரி உளறிட்டு இருக்காது அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் டாக் ரபிஷ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்படி சொல்றதுக்கு இட்ஸ் கன்ஃபியூசிங் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஐம் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஐ ஹாவ் மசில் கிராம்ப்ஸ். அப்படின்னா எனக்கு தசை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம்ல, எப்பயாவது நமக்கு தசை பிடிச்சிக்கிட்ட மாதிரி ஒரு பெயின் இருக்கும், அப்படி சொல்றதுக்கு ஐ ஹாவ் மசில் கிராம்ப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் அன்னெசரி எக்ஸ்பென்ஸ். அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் தேவையில்லாமல் வாங்கிட்டாங்க அப்படின்னா இது தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் அன்னெசரி எக்ஸ்பென்ஸ். ஓகே, தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே. இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன சென்டென்சஸ் தான். ஸோ டே டு டே கான்வர்சேஷன்ல யூஸ் பண்றது தான். ஸோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பாருங்க, யூஸ் பண்ணாதான் ஃப்ளூயன்சி டெவலப் பண்ணிக்க முடியும். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.